मिस्टर கிருஷ்ணசாமி இந்த ஜில்லாவுல இருக்க முக்கவாசி பிராண்டி கடைக்கு உங்க பேருக்கு வந்தாச்சு கங்கிராச்சுலேஷன்ஸ் இந்தாங்க இதல ஒரு கையெழுத்து போடுங்க இதோ பெரியவங்க நீங்க சொன்னீங்க செஞ்சிட்ட ஆனா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல உனக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா இப்ப நீ போர் புரட்டிருக்க அதுக்கு பட வேணும் பக்க பல வேணும் அதுக்கு அவசியம் இந்த பட வேணும் இதல வர வருமானத்தை வச்சு ஏழைங்களெல்லாம் காப்பாத்து எங்கள மாதிரி அதிகாரிங்க மானத்தோட மரியாதையோட இருக்க உதவி பண்ணு ப்ளீஸ் கையெழுத்து போடு படி போறாதே அத ஸ்கூல்ல சேர்த்துட்டு போலான்னு வந்தேன் எப்படி எங்க சைஸ் ஆளுகள எல்லாம் உங்க ஸ்கூல்ல ஆள் எடுத்துவாங்களா சாரோட காணாம போன பொண்ண தேடிட்டு வந்தா அப்படியே ஓ ஞாபகம் வந்து உன்னை பாத்து போலான்னு வந்தோம் உங்க பொண்ணு எப்படி இருக்கோ எப்படி இருக்கோ நீலா இருக்கே அத விட அழகான முகம் அந்த வானவில் இருக்கே அத விட அழகான சிரிப்பு மொத்தத்துல ஓமா இருக்கு சார் அந்த பக்கம் கொஞ்சம் திரும்புங்க ஏ எங்க மூஞ்சிய பார்த்தா ஒரு புடிக்கலையா திரும்புங்கன்னு சொல்றாங்க ஓ முதுகு பக்கம் தான் சொல்ல போறீங்க திரும்புங்க இப்ப திரும்புங்க இப்ப மட்டும் எங்க மூஞ்சி நல்லா இருக்கா சொல்லுமா
இதிலிருந்து ஒரு சீட் எடுங்க. இதில என்ன எழுதி இருக்கு? உங்க பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்க்கலாம். சாமி கும்பிட்டுடுங்க, உங்க பொண்ணு கிடைக்கும். நீ சொன்னதே சாமி சொன்ன மாதிரிதாமா. கிடைக்கும்னு எழுதின சீட் வந்தா சந்தோஷமா இருக்கும். வேற ஏதாவது சீட் வந்துட்டா என்னால தாங்க முடியாதுமா. சரி, நானே எடுக்கிறேன். கிடைக்கும். இதுல என்ன எழுதியிருக்க? உங்க மனசு போக கூடாதுங்கிறதுக்காக அந்த சின்ன பொண்ணு ரெண்டிலையும் கிடைக்கும் தான் கெடுத்திருக்கேன். சாம்பார் சாதம் நல்லா செய்வாங்க. சாம்பார் சாதம்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறுத்தி பொண்ணு காணும்னு இவ்வளவு பண்ணாலு, பொண்டாட்டி பத்தி எதுவும் கேட்கலையா? அவர் பொண்டாட்டி பத்தி நீ எதுக்கு கேக்குற? நான் என்ன ஊரா முண்டாட்டி கேட்க சொல்றேன்? உங்க பொண்டாட்டி தான் நியாயம் கேட்க சொல்றேன். புறப்படுங்க. அமதாவோட ஆத்தாளா இல்ல அவங்க அப்பாலான்னு பாத்துருவோம். என்னங்க வீடு பூட்டி இருக்கு? நம்ம வருவோம்னு தெரிஞ்ச மூட்டை கட்டிட்டு ஓடிக்காங்களா? என்ன பாது என்ன தாலி கட்டட்டும், அப்புறம் வெட்டும். புருஷன் போயிட்டான வெள்ள சீலை கட்டுவாளா இல்ல இப்பதான் கட்டின தாலின்னு கலட்டி எறிவாளா பாக்கலாம். நாங்களே படாத பாடுபட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறோம்.
என் பையன் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அவனை மன்னிச்சிடுங்க. அவனுக்காக நான் உங்க கால விழுறேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்த விடுங்க ஐயா, நடத்த விடுங்க. உங்க அராஜகத்துக்கு ஒரு அளவே இல்லையா? தங்கச்சி மேல அவர் உயிரியே வச்சிருக்காரு. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு இங்க போயிடுங்க. இந்த கல்யாணம் நடக்கணும். நடக்கணுமா? நடக்கும். இந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும்னா உன் கழுத்துல தாலி ஏறணும். அதே என் பையன் கட்டுவான். வேண்டாமா, உன்ன பலி கொடுத்து என் பொண்ணு கல்யாணம் நடக்க வேண்டாம். அப்பா, அந்த பொண்ணு மனுஷன் ஒருத்தருக்கான் தெரிஞ்சதும் அன்னைக்கே நான் மனசு மாத்திட்டேன். அந்த பொண்ணும் சந்தோஷமா இருக்கட்டும். இங்க கலட்ட வேணாப்பா, வாங்க போலாம். நான் அப்ப பொண்ணு பார்க்க போனது உனக்காக, இப்ப இவ காலத்துல தாலி கட்ட சொல்றது என் கௌரவத்துக்காக. எப்படி கட்டுறியா? இல்ல ஊரெல்லாம் வெப்பாட்டியை வச்சுட்டு சுத்துறானே அவனை கட்ட சொல்லட்டுமா? இல்ல நானு